ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஏ கேமிங். WCC2ல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம NPL அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஃபஸ்ட் அப்டேட்டுன்னு தான் சொல்லுவேன். WCC3யவே அந்த கொடுமை பண்ணி வச்சுருந்து ஏனோ தானோன்னு அப்டேட் கொடுத்த மாதிரி WCC2க்கு ஏனோ தானோன்னு கொடுக்காம ரெண்டு அப்டேட்டை சேர்த்து கொடுத்துருக்காங்க. NPL 2023 எடிஷன் வித் சூப்பர் சப்பு, அதுக்கப்புறமேட்டு அப்டேட்டட் கஸ்டமைஸ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட அஃபிஷியல் டீமை கொடுத்துருக்காங்க. இந்த மூணும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில என்ஹான்ஸ்மெண்ட்டும் பக் ஃபிக்ஸிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது செம்ம ஷாக்காக இருக்கும், எல்லாமே பெய்டு தான். 50,000 காயின்ஸ் இருந்ததுன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமை வந்து ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா WCC3ல எப்படி கஸ்டமைசேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட கஸ்டமைசேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம். கஸ்டமைசேஷன் இல்லைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இதை தான் கொடுத்துருந்தாங்க. NPL வந்து காசு தான் கொடுத்துருந்தாங்க. பட் NPL ரொம்பவும் மோசமாக கொடுத்துற அளவுக்கு 300 காசு கொடுத்தா தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டானுங்க. ஃபஸ்ட்டு அது காயின்ஸ் கொடுத்து NPL வாங்குற மாதிரி இருந்தது, இப்போ பூராமே பெய்டு ஒரு மோட்டிவேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் பெய்டு பண்ணிட்டாங்க. கெரியர் மோட வாங்கியிருக்கேன் நான், அதை தவிர வேறு எதில் NPL-ஐ தொட்டேன். உள்ளே போச்சு, டீம் செலக்ட் பண்ண சொல்லிச்சு. வழக்கம் போல் டீமை செலக்ட் பண்ணேன். பட் டீமை செலக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அங்கே ஒரு ஷாக்கே என்னென்னு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் 2,500 காயின் தான் இருக்கா, 1,00,000 காயின் வச்சுருந்தேன். ஆமாங்க, அதுக்கப்புறமேட்டு போயிட்டேன், அது ஒரு பக்காட் இருக்குது. 1,00,000 காயின்ஸ் இருந்தது. அண்ட் இங்கே போயிட்டு நான் வந்து சென்னை சீட்டாஸ் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 399.80 crores காசு கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஃபுல் பர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. காயின்ஸாக கொடுத்துருக்கலாம், பிளாட்டினம் மாதிரியாவது கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஸோ இது ஒரு சொதப்பல் தான். இது யார் விளையாட போகிறா, 300 காசு கொடுத்து நீ 3-னு ஒரு கேம் விட்டுட்டேன். நாங்கள் அதை வாங்கியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் வந்து WCC2ல இதை விளையாட போகிறோம்? பட் ஒன்ஸ் அப்பான டைம் இந்த லிபிட கோஸ்ட் மாதிரி இந்த கேம் ஒரு செம்ம கேமாக இருந்தது. பட் இப்போதைக்கு இப்படி பண்ணிட்டாங்க. 50,000 காயின்ஸ் கொடுத்து நான் வாங்கி என்ன பண்ணுற போகிறோமா சொல்லு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் மோடில் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன். ஃபேஸஸ்லாம் மாற்றிருக்காங்க. நான் மட்டைக்குள்ளே வெள்ளையாக தெரிகிற அளவுக்கு தெரியுதுங்க. நான் அதையும் பார்த்தேன். கொஞ்சம் மோசமான அப்டேட்டு தாங்க, பெருசாக பக் ஃபிக்ஸிங் எதுவுமே பண்ணலை. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், டெஃபினட்டாக ஒரு கம்பேக்கை வந்து WCC3 கொடுத்துதாங்கன்னு. ஏன்னா இவ்வளோ மோசமான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அப்டேட் அவங்க கொண்டு வந்திருக்கிறது நல்லதுதான், பட் WCC3 விளையாடாதவங்க விளையாட போறாங்க, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஃபேஸஸ் மாறி இருக்கு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதில் வேற எதுல அஃபிஷியல் டீம் இருக்கு. 50,000 காயின்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் பாலே கிரேற மோடு ரொம்ப நாள் கழிச்சு வந்து போட்டோன்னு விக்கெட் கிடைச்சிருச்சு. சூப்பராக தான் இருந்தது. நல்லவேளை அம்பையர் அந்த யூஏ எல்லாம் மாற்றலை, உள்ள இருந்த கிராஃபிக்ஸ் எதுவும் மாற்றலை. அண்ட் நான் குயிக் பிளே ஆடலாம்னு உள்ள போய் ஓப்பன் பண்ணி 5 or 2 hours கொடுத்தங்க, வரவே இல்லை. இப்படி வருது, இதுதான் இப்போவே பக்கா, ரிவ்யூவிலேயே பக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நான். அண்ட் ஆட் மறுபடியும் கொடுத்து நான் மறுபடியும் 5 hours கொடுத்து பார்த்தேன். ஸோ இதே மாதிரி தான் வந்தது, குயிக் பிளே ஓப்பனே ஆகலை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. WCC3 என்ன அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் மல்டிமீடியான்னு எனக்கு தெரில. சாரி, WCC2 சாரி. சரி ஓகே காய்ஸ், இந்த அப்டேட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.